அப்பா நான் நினச்சேன் இப்படி தான் நினச்சேன், அப்படி கிடையாது காரியம். நீ வேறு யார் கூட சேர் மாதிரி இவன் கூட சேர்ந்தானா நீ மாசம் இல்லை மேலெல்லாம் கட்டாதவனே யாரும் கான்டாக்டும் கொடுக்க மாட்டான் பார்த்துக்கோ. ஆ 900 ரூபா கொடுக்கணும். அப்போ கேரளா போச்சு இல்லை அவனு, கேரளா போனால் கொடுப்பான், கொடுக்க மாட்டேன் இல்லை கேரளா திருநெல்வேலி என்னடா எனக்கு எவ்வளோ ஆ நல்லா 2 மாதம் 3 மாதம் வேலை கிடைக்கும்னு அவன் 4 நாள் கூப்பிடுவான், மழை பெஞ்சா 4 நாள் வீட்டில் கிடப்பான். எனக்கு என்ன வேண்டாம் மாதிரி இவன் மாதிரி எனக்கு வேலைக்கிழமை வரேன்ட்டாங்க. 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன், ஆ 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஆ அவன் பாரு நேற்று வேறு 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். அப்போ பாரு ஆ நீங்களே 3 பேர் கையில் இருக்கியே என்ன, நீ இருக்க அந்த அண்ணன் இருக்கான் ஏகாம்பரம். ஆ அப்போ வேறு 2 பேரை கூப்பிட்டு வரக்கூடாது இல்லடா, அப்போ உனக்கு துரோகம் 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 தானே, அதிலே பார்த்துட்டேன் புத்தி அப்படின்னு. ஆ சரியான ஆள் தான் காரியமான, நம்ம இறக்கப்பா கூடாது. வேலைக்கிழமை வர மாதிரி வேலைக்கிழமை நீ மட்டும் வா, நாளைக்கு 3 வரை வந்து இந்த சின்ன சின்ன வேலையை பூரா முடிச்சிருங்க சரியா. அன்னைக்கே மாறி இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட வேலை பார்த்துட்டு விடுங்கடா, எடுத்துன்னு தரேன் இன்றைக்கு 1/2 மணி நேரம் என்ன என்னப்பா. ஆ ஒரு 1/2 மணி நேரம் இப்போ நீ 4 மணி நேரம் போனேன் அவன் 3 மணி நேரம் அதெல்லாம் விட்டுரு, ஒரு 1/2 மணி நேரம் 3 வரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம். நீ ஒரு நல்ல கொத்தனார் கூட போட, இவன் கான்டாக்ட் எவனை எடுக்கவங்க கூட உனக்கு அப்போ தான் டெய்லி வேலை இருக்கும். இவன் பாரு சரியான ஆள், மேலே ஏறி 900 ரூபா கொடுத்தா ஏறிடுவானு. அப்போ போய் சொல்லுதா அவனுக்கு வேலை பார்க்க தெரியும், என்ன சொல்லுதா தெரியும்னு அடிக்கான் பைசா தானே. அப்போ பெருசு போட்டோம், 4 நாள் வீட்டில் கிடந்தா வேலை இருக்கான்ட்டு வருவான். ஆ இப்போ இந்த அண்ணனும் பாரு மெதுவாக வேலை பார்த்தாலும் அவன் பாட்டில் வேலை பார்க்காம பிரச்சனை இல்லாமல் சொல்லு. இப்போ இவனே வேலையை விட்டு நிற்க மனசு இல்லை, ஏகாம்பரம் பாரு குடு குடு கொடுக்கணும் வேலை பார்ப்பான்னு தோணதனம்மா. வேலை பார்க்கவங்களே கொடுக்கணும்லாப்பா, எனக்கு அதில் சம்பளம் கொடுக்கணும்லாம் மாதிரி சொல்லு. அப்போ நீ இன்னொரு கொத்தனார் கூட்டுவாயே டக்கு டக்குனு அங்கேருந்து அவனும் கல்ல வச்சான்னா அப்போ கூட்டுவாயே, எனக்கு எல்லாம் ஒன்று தான் ஒரே சம்பளம். நான் என்ன சொல்லுது அவனும் அங்கேருந்து கல்ல பறத்தனா நீங்கள் இங்கேருந்து பறத்திடுவில அதை பார்த்து. ஆ அப்போனா நீ ஏகாம்பரம் எல்லோரும் வாங்க எல்லாம் ஒன்று தான் எனக்கு. அவன் அவன் கடையத்துக்கார ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன் இஷ்டம் சொல்லு. அவனுக்கு எழுதியாக கொடுத்துருக்கு கான்ட்ராக்ட்டு சரியா. இன்னும் வேலை நடக்கணும் மாதிரி கடை கடன் ஒரே நாளில் வீடு கட்டி முடிக்கணும், எல்லாம் ஒன்று தானே. மழை அளவில் நிற்க முடியல, என்னத்தான் நான் சொல்ல. உங்கள் அப்போ என் பேச்சை கட்டுக்கிட்டு என்ன வரத்து வரேன் அறுதலி மாதிரி. உன்ட்ட பைசா இருக்குல்ல மீதி, ஆமாம் கொடுத்துட்டியோ கூல்ட்ரிங்க் கொடுத்துட்டியோ? சரி இப்போ நான் எவ்வளோ ரூபா இருக்கப்போ, என் 40 ரூபா மொத்தம் 53 காலையில் 53 அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 47? ஆ 40 அப்போ 7 ரூபா இருக்குண்ணே சரியாக போச்சு வா. அதில் ஆணி வைக்க சொல்ல மாதிரி மட்டும் கட்டுவான் பொருள் ஆணி. ஆ ஆணி அறைய சொல்லு, சுத்தியில் கொடு இவன் போட்டோம் வேலை இல்லாமல் இவன் போட்டாதான் சரி வருவான். எனக்கு தெரிய மண்டுக்கு வேலையோட அருமை. இந்த கொத்தனார் பாரு நிறைய இதை எடுத்துகிட்டு வந்து 5 தடவை ஃபோன் பண்ணியிருக்கான் கொத்தனார். 4 ஆணி அறைய சொல்லு மாதிரி, என்ன 4 ஆணி அறைய சொல்லு. ஆமாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மத்தியில் 2 மாதிரி 4 ஆணி அறைய சொல்லு. என்ன கொத்தனார் 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்கான் நான் மழை பெஞ்சில் மொபைல் இங்கே வச்சுருந்தோம்னா இவன் நினச்சிட்டா இன்னும் விட்டா ஆள் இல்லைன்னு. சரி இவனா வேலை பார்க்கானே இவனை விடக்கூடாது பாவம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி. ஆ சரி நம்ம அக்கா கஷ்டப்படுத்தாளே, ஆ இல்லை கஷ்டப்படுத்தாளே கூட குறைய பார்த்து கொடுப்பான். நமக்கு நிரந்தரமாக 2 மாதம் வேலை இருக்குன்னு நினைக்க மாட்டேங்க. ஆ இருக்கே இன்னும் 2 வாரம் கூட்டு வரேன், எனக்கு அது கடும் கோவம் மாதிரி. நீ இருக்க ஏகாம்பரம் இருக்க இந்த அண்ணன் இருக்க, அப்போ அடுத்த பையில எது கூட்டு வரான் அது தெரியாதுல்ல. உன்ட்ட அப்போ உன்ட்ட சொல்லியிருக்கணும்ல, அப்போ எனக்கு கள்ளத்தனம் எவ்வளோ இருக்கு. ஆ இந்த மதியம் எப்படி ஒன்னியா நீ தான் போகலையே அவரு கூட? அப்போ இந்த 4 தான் அறைய சொல்லு மறந்துடுவான். ஆணி ஆணி இன்னும் குடுடா சுத்தியால் எடுத்து கூட அறையட்டும். நம்ம என்ன இருக்கார் இது யானை சுத்தியல் என்ன மத்தியில் ரெண்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று அறைய சொல்லு மறந்துடுவான். இப்படி அறைய சொல்ல அங்கே அறையதானே சரி எங்கேனாலும் இருக்கட்டும்.
நான் போட்டோம் பிற வேலை இருக்கான்னு கேட்பான், கூப்பிடக்கூடாதுன்னு போட்டோம். நீ நாளைக்கு வேற கொத்தனா இருப்பாரு மாதிரி இந்த பேர் அவன் வரலன்னா உங்களுக்கு வேலை இல்லை. நீ வந்து ஒன்றையும் தப்பிக்க பாரு, இந்த அண்ணனையும் தப்பிக்க பாரு. நீ ஒரு கொத்தனாரு நேர் ஏகாம்பரத்தையும் கூட்டுவா, ஒரு நாள் 10,000 அண்ணன் பரவாயில்ல. நீங்கள் இங்கோடி அடுக்குங்க, அவன் அங்கோடி அடுக்குங்க, ரெண்டே நாளில் அந்த வீடை ரெடி பண்ணிடுதான் முடிஞ்சிட்டு. எல்லாம் ஒன்று தான் என்ன, கடையத்துக்காரன் வரலன்னாலும் நீங்களே வேலை பாருங்கள். நான் எவரையும் தாங்க மாட்டேன், எனக்கு வேலை முடிக்கணும். கடையத்துக்காரன் வந்து பார்ப்பான் வேலை நடந்துட்டு அப்படின்னு நினப்பான். மனுஷனுக்கு ஒரு அளவு தான் பணத்தாசை இருக்கணும். பணம் ரொம்ப நினச்சாலே ஈவு இறக்கம் போயிருண்ட மனுஷனுக்கு. ஆ ரொம்ப லாபம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, மனசாட்சி போயிடும். இன்னொன்று எங்கே வரஞ்சா அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆ நாலு அணி கொடுத்தாங்களா, ரெண்டு கொடு இந்த சைடு அரையட்டும். ரெண்டு அணி கொடு, ரைட்டு. இந்த அண்ணன் எங்கே போனால் தண்ணி குடிக்க போயிட்டானே, மூட எடுக்கணும். இன்னொரு மூட கல் அழகாக அளந்தானடா. இதுக்குள்ளே இன்னொரு லைன் கட்ட முடியாதோ எப்படி செங்கலை வச்சு? ஒரு லைன் தான் கட்ட முடியுமா? அப்போ ஆமாம், ரெண்டு லைன் கட்டினா எப்படி? அங்கேயும் கட்டணும்னா அந்த சைடு. அப்போனா செப்போது ஒன்று ஒரு லைன். இடம் இல்லை, என்ன இடம் இல்லை, இல்லைடா கிட்ட சரி நல்ல கல்லாக கொடு. இல்லை இதில் விட பிறக்கி கூடவானே, மலையில் இருக்க பிறக்கி கொடுத்துட்டு மீதி அங்கேருந்து எடுத்துட்டுவாங்க. சும்மா அங்கங்கே அலைய நேரம் வேஸ்ட் ஆகுது, மழை வந்தாலும் வரும். இல்லை பாருங்கள் என்ன பிறக்கி போட்டால் இருக்கான் பாரு, ஒரு ரெண்டு ரெண்டு சட்டியாக கிடைக்கும். சைஸ்கள் கொண்டு வந்து போடுங்க, அதுக்கப்புறம் அங்கே பிறக்குங்க. இது ஒதுக்கி போட்டால மீதி அப்புறம் நல்லா நொறுக்கி போட்டுரும். ரெண்டு லைனும் வச்சோன்னா ஆணி வச்சாரு. மாதிரி நீ எப்படி ஒரு கொத்தனாரை தேடி பிடி, ஒரு கொத்தனார் இல்லைன்னா நாலு கையால் அவனுங்களே கூட்டு வந்துடுவானுவ. நீங்கள் எங்கோடி இப்போ குதிரை குதிரெல்லாம் வேணும்ல, அதை எடுத்துகிட்டு வருவியா? சரி குதிரை அங்கே தான் இருக்கும். அதான் குதிரை வேணும், அது வேணும். நீங்கள் அவங்க அங்கோடி அவங்க அங்கோடி பறத்துனா நீங்கள் இங்கோடி பறத்துவேல? ஆ சொல்லுத புரியுதா? அவனுக்காக முதல்ல எப்படி வேலை பார்க்கணும்னு பார்த்துக்கிடணும். என்ன பார்த்துக்கிட்டு நீ ஒரு கொத்தனார் கையாளும், இங்கோடி இந்த கல்லை தூக்கி போடுறங்க. அது வரிசையாக தானே இருக்குது கல். எனக்கு நாளைக்கு மட்டும்தான் வேலை, வேலைக்கிழமை எங்கேயோ போகிறோம். ஆ எனக்கு முடியும், 900 எங்கே கிடைக்கும் அங்கே போச்சு. சரியான ஆள் போய் யாருக்கும் இறக்கப்படக்கூடாது. 900 கொடுத்தா மேலே ஏறி கெட்டிடுவோம், நம்ம கெட்ட தெரியுதுல. எவ்வளோ யோசனை வரு பற்றியா ஓப்பனா, இப்போ தான் தெரியுது அவனை பற்றி. இந்த அக்கா பாவமே கஷ்டப்படுதால, நமக்கு வேலை தரலை அப்படி இல்லை. ஆ அப்போ அவனுக்கு பணம் தானே பெருசாக தெரியுது. 4 தடவை ஃபோன் பண்ணியிருக்கான் கடையத்துக்காரன், அவனுக்கும் ஆப்பு தானே. அவன் நினச்சா அவன் கையை காலை பிடிப்பேன்னு. என்ன இப்போ எவ்வளோ வேலை முடிஞ்சிட்டு அவனுக்கு நஷ்டம் தானே? சொல்லு, வீட்டில் தான் இருக்கான் உங்களுக்கு. என்ன வேலைக்கு போகலையே நம்ம? அங்கே ஒரு இடத்துல வேலை பார்க்க அது இருக்கணுமா? ஒரு இடத்துல வேலை பார்க்கறல மாதிரி அங்கேயும் பொருள் வேணும்ல. ஆ கோயில், கோயில் தான் பொருள் வேணும்ல.